அடடா வேற லெவல் பரோட்டா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் பாராமவுண்ட். அதோ பின்னாடி தெரியுதா, இங்கே இல்லை, அதோ இங்கே இருக்குது. இது வந்து கீழ்பாக்கில் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து இவனை சேர்க்க தான் வந்தோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பரோட்டா வந்து செம்ம ஃபேமஸ் தான். இவன் தான் என்னை கூப்பிட்டு வந்தான் வற்புறுத்தி. ஸோ பரோட்டா வெளியே நான் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது வந்துட்டு பரோட்டா தான். நான் பரோட்டா சாப்பிடுறேன், நீ என்ன வேணாலும் நானும் பரோட்டாக்காக தான் வந்தேன். பட் அது மட்டும் சாப்பிட்டா பார்த்தாது, நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா, நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம், ஆனால் செம்ம க்ரௌட்னால எங்களால் கூட போக முடியல. நீங்கள் வந்தது நாங்கள் லேட்டு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா, நான் எப்படியாவது டேஸ்ட் பண்ணிடுவேன் பரோட்டா அப்படின்றதுக்காகவே வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ள போங்க. கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃபிஷ் பிரியாணி, இது வந்து சிலோன் பரோட்டா, இது நார்மல் பரோட்டா, அண்ட் இது வந்து செட்டிநாட் சிக்கன் கிரேவி. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டரு. ஸோ இது வந்து கோல்டன் ஃப்ரைடு சிக்கன். பார்க்கறதுக்கு வந்து சிக்கன் 65 மாதிரி தான் இருக்குது, பட் இது கோல்டன் ஃப்ரைடு சிக்கன் தானா நம்பணும். இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை, நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உண்மை தெரிஞ்ச பொருள். வாங்க, இதுல வந்து அப்படியே லெமனை புழிஞ்சு விட்டு சாப்பிடுவோம். கிட்ட க்ளோஸ் அப் க்ளோஸ் ஆகும். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல சூப்பர் கலர் வந்திருக்குது. பக்காவாக இருக்குது மசாலாலாம். பட் இது வந்து எனக்கு அந்த 65 ஃப்ளேவர் தான் வருது இதில். பட் இது வந்து கோல்டன் ஃப்ரைடு சிக்கனா. ஓகே, நல்லா தான் இருக்குது. இது நல்லா இருக்குது. கிரேவி பார்க்கவே சரியான கலரில் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். அப்புறம் அடடா வேற லெவல் பரோட்டா, செம்ம சாஃப்டாக இருக்குது, பார்க்க வந்து திக்காக இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் சூவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது, அண்ட் பக்காவாக குக் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ தரமான பரோட்டா. அடுத்தபடியாக I'm in the Ceylon Parotta room. Up there almost daily, it's how I pass time, no opinions safely. It's how I understand what I want in this place. Because everybody wanna tell you bad things. What could go wrong? In the Ceylon Parotta, there's a lot of things in the Ceylon Parotta. Normally, egg and full chicken. Sorry, this is mutton. Our mutton is Ceylon Parotta. Egg and mutton is the same. I'm not sure if it's a light layer. But if you look at it, it's a little bit. I'm going to take a bite of pizza. அப்படியே ஒரு பைட் போயிடலாம். அவர் பயங்கரமாக பார்க்குறாரு. சூப்பராக இருக்குது. இதுவுமே அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக தெரியுது. செம்ம சின்ன சின்னதாக டாப் பண்ணி போட்டுருவாங்க மட்டனு. ஸ்பைசஸ் லெவல் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுவும் மஸ்ட்ரே. பரோட்டா அல்டிமேட். அடுத்தபடியாக ஓம் பிளேட்டையும் நானே எடுத்துக்கிறேன்டா. நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி காமனாக சாப்பிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் ஃபிஷ் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி, ஒரு மாதிரி கிரேவி கலந்த பிரியாணி இது. ஸோ உள்ளே தான் ஃபிஷ் இருக்குது. கேட்டேன் அவர்கிட்ட ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி வைப்போம் அப்படின்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. கலரே தெரியுது பாடுறா, கலர் ஃப்ரை பண்ணி ரைஸ்குள்ளே வச்சதுனால அப்படி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி சூவியாக. ஸோ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். அம்மா சாஃப்ட் ஃபிஷ்ஷு. ஓகே ஓகே, ஓ பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். சுடுதுரா ஓகே.
வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது, ஃபிஷ் தரமாக இருக்குது. பட் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரி இல்லை, இது வந்து ஒரு மாதிரி கிரேவி கலந்த பிரியாணி மாதிரி இருக்குது. ஸோ நிறைய சிக்கன் அண்ட் மட்டன் சாப்பிடாதவங்க இந்த ஃபிஷ் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, ஒரு ஓகேவான பிரியாணி. இல்லை சாப்பிட்டாச்சா? ஓகே, நான் கேமராமேன் சாப்பிட்ணும். சாப்பிட்ட வரைக்கும், ஐ மீன் ஆர்டர் பண்ண வரைக்கும் நான் ரிவ்யூ சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இது சாப்பிட்டு எங்களுக்கு வயிறில் இடம் இருந்தால் நிறைய ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அந்த ரிவ்யூ வரும், ஸ்டே டியூன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டெசர்ட் என்ன இருக்குன்னு கேட்டேன். நிறைய ஐஸ்கிரீம்ஸ்லாம் சொன்னாங்க, அண்ட் ஃபலூடாவும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஃபலூடா டேஸ்ட் பண்ணிடலாம். பயங்கரமாக இந்த லேயரை பாருங்கள், கலர் இப்படியே கலர் கலராக ரெயின்போ கலரில் கொடுத்துருவாங்க. ஸோ இத்தனை ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம் இருக்குங்க, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, இது பிஸ்தான் நினைக்கிறேன், மேங்கோ மேலே, அதே மாதிரி வெண்ணிலா அண்ட் சாக்லேட்டும் மேலே இருக்குது. ஸோ இத்தனை ஸ்கூப் இருக்குது, மேலே வேஃபரு, ஸோ இத்தனை ஃப்ளேவர், ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸு நட்ஸுன்னு அப்படியே ஒரு கலந்த கலவையாக இருக்குது. நம்ம அப்படியே ஒரு பைட் போயிடலாம். இந்த ஃபலூடா மட்டும் முழுசாக சாப்பிட முடியாது நம்மளால், ஏன்னா இத்தனை லேயர் இருக்குது. ஸோ குத்துமதிப்பாக முழுசானா நான் ஒரு ஒரு லேயரை சொன்னேன்டா. ஸோ இப்போ வந்து எனக்கு பிஸ்தா அந்த ஒரு சில லேயர்லாம் மாட்டிருக்கு, அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோம். செம்மையாகவே இருக்குது. அந்த ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி வைக்கணுமே வைக்காமல் ஒரு நல்ல ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீமாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே நல்லா இருக்குது. கீழே ஏதோ சிரப்லாம் ஊற்றிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்குது. பட் நம்ம அவ்வளோ டெப்த்துக்கு போய் சாப்பிட முடியாது. ஓவராலாக இந்த ஃபலூடா பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபலூடாவோட கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். ஸோ கைஸ் சாப்பிட்டு வந்தாச்சு. பில்லு பார்த்தீங்கன்னா 1125 ஆச்சு. ஸோ ஒரு மாதிரி ஓகேவான ப்ரைஸில் தான் இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏசியில் உட்காந்து சாப்பிட்டேன், கீழே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் கம்மியாக. இங்கே ஏதோ போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜஸ்லாம் இங்கே ஒன்றி அப்ளிகபிள்னு. கீழே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன்டு, கீழே பார்த்தீங்கன்னா நான் ஏசி. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டோ டக்குன்னு சாப்பிட்டு போனோம்னா கீழே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பரோட்டா வேறு லெவலாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்தோம், கண்டிப்பாக இங்கே வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் மற்றதுலாம் சரி சும்மா இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, மற்றதும் ட்ரை பண்ணுறாங்க. வெறும் பரோட்டா வண்டி சாப்பிட்டு வீடியோ போட்டால் வரைக்காது. ஸோ எனக்கு ஓகே தான், அவனுக்கு தான் வேலையாக இருக்கா. இல்லை பார்க்குறவங்களுக்கு வெறும் பரோட்டா போட்டெல்லாம் செட் ஆகுது. ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பிரியாணி. மற்றபடி சிலோன் பரோட்டா வந்து நீங்கள் சிக்கன் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், மட்டனை விட கம்பேர் பண்ணால். ஸோ ஓகே தான், பட் பரோட்டா வந்து ஹைலைட். ஃபலூடா சாப்பிட்டோம், கோலி சோடா, அந்த கிறிஸ்பி சிக்கன், அது வந்து 65 போன்லெஸ் தான் பேர் மாட்டி, அது மட்டும்தான், அது வந்து 65 மாதிரி தான் இருந்தது. அது வந்து கோல்டன் ஃப்ரைடு சிக்கன் பேர் வச்சுருந்தாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓகே, வந்து ஃபேமிலியோட சாப்பிட்டு போகிற ஒரு நல்ல ஸ்பாட் தான். இது வரும்போது கூட்டம் அவ்வளோ இல்லை, பட் ஆனால் இப்போ நாங்கள் வந்துட்டோம் சாடி போட்டோம். இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா நம்ம வந்தோமே? இதுக்கு முன்னாடி வந்தோம், சண்டே சண்டே தான் வந்தோம் நினைக்கிறேன். அன்றைக்கி நம்ம அன்றைக்கி வந்து கீழேயும் ஃபுல்லாயிருச்சு, மேலேயும் ஃபுல்லாயிருச்சு. ஸோ வந்துட்டு எங்கேயோ போய் சாப்பிட்டு அப்புறமா இதுக்கோ போனோம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படியோ கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.